வணக்கம். நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் எனது இனிய சகோதரருமான சபா ராஜேந்திரன் அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், கடலூர் மாவட்ட கழக நிர்வாகிகள், மணமக்களின் சொந்தங்கள் மற்றும் எனது உயிரோடு கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் சபா ராஜேந்திரன் அவர்கள் தன்னோட மகன் திருமணத்தை நடத்தி வைக்க நான் நெய்வேலிக்கு வரணும்னு பல மாதங்களுக்கு முன்னாடியே எங்கிட்ட தேதி வாங்கி மிகப்பெரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வந்தார். ஆனாலும் நெய்வேலிக்கு நேரில் வர இயலாத சூழல் ஏற்பட்டுடுச்சு. G20 மாநாட்டை ஒட்டி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களது அழைப்பின் பேரில் நேற்று டெல்லிக்கு வந்துட்டேன். இந்த செய்தியை சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரும் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பாசத்தோடு சொன்னார். சபா ராஜேந்திரன் அவர்களின் குடும்பமும் என் குடும்பம்தான். அதனால தான் எனக்கு பதிலாக நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கலந்துக்குவார்னு அவர்கிட்ட சொன்னேன். டெல்லியில் இருந்தாலும் என்னோடய எண்ணங்கள் எல்லாம் நெய்வேலியில் தான் இருக்குது. சபா ராஜேந்திர குடும்பம் என்பது வாழையடி வாழையாக கழக குடும்பமாக இருந்து வர குடும்பம். இனியும் அப்படித்தான் தொடரப்போகுது. நமது சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு தந்த சபாபதி அவர்கள் 3 முறை சுரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். நமது சபா ராஜேந்திரன் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி ஆற்றி வருகிறார். கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே கழக பணியாற்றுவதில் ஈடுபாடு கொண்டவர் சபா ராஜேந்திரன். 1996 சுரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், 2003 பண்ருட்டி ஒன்றியத்தினுடைய கழக செயலாளர், 2006 நெல்லிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி படிப்படியாக உயர்ந்தவர். 4 முறை போட்டியிட்டு 3 முறை வென்றவர் என்பதை வச்ச மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற செல்வாக்கை தெரிஞ்சுக்கலாம். தனது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுறதில் சபா ராஜேந்திரன் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பார். இதை என்னை விட நெய்வேலி தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நெல்லிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மலட்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வச்சார். இதனால் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த 40க்கும் மேற்பட்ட கிராமங்களோட நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துச்சு. நெல்லிக்குப்பம் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சராக இருந்தபோது நானே நேரடியாக வந்து திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, தனது சொந்த நிதியில் காசாம்பி ஏரிய தூர்வாரினார். அதை நேரில் வந்து நான் பார்வையிட்டது இப்போவும் என் நினைவில் பசுமையாக இருக்குது. இப்போ 2021 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு காடாம்புளியூர் சிட்கோ சிறுதொழில் வளாகம் கட்டப்பட்டு 3 மாதம் முன்னாடி தான் திறந்து வச்சேன். நெய்வேலியில் நகர்ப்புற திட்டத்தின் கீழ் 840 வீடுகள் கட்டப்பட்டு வருது. இன்னும் ஏராளமான திட்டங்கள் தன்னுடைய தொகுதிக்கு கொண்டு வரணும்னு, மக்கள் தேவைகளை தீர்க்கணும்னு முனைப்பாக இருக்கக்கூடியவர் தான் ராஜேந்திரன் அவர்கள். நெய்வேலி நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிப்பவராகவும் ராஜேந்திரன் செயல்பட்டு வரார். இதையெல்லாம் பார்க்கும்போது சபா ராஜேந்திரன் சபாஷ் ராஜேந்திரன்னு சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் சபா ராஜேந்திரன் இல்ல திருமண விழாவிற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சபா ராஜேந்திரன் அங்கே இருக்கிற இணையரனுடைய அன்பு மகனான
சபா இரா சுமந்த் பி அவர்களுக்கும், சாரங்கபாணி செல்வராணி இணையரின் அன்பு மகள் சா தனரஞ்சனி பீடெக் அவர்களும் வாழ்வியல அனைத்து இன்பங்களையும் பெற்று அனைத்து உயர்வுகளையும் அடைந்து வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்துறேன். பொதுவாக திருமண விழாக்களில் கலந்துக்கும் போது என்னுடைய பேச்சின் இறுதியில் நான் ரெண்டு கோரிக்கையை வைப்பேன். மணமக்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழிலேயே பெயர் வைக்கணும்னு முதல் கோரிக்கை. ராஜேந்திரன் இல்லை திருமண விழாவில் நான் அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழில் தான் பேர் வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, மணமக்கள் வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக விளங்கணும்னு சொல்லுவேன். நம்முடைய வீடு மட்டும் இல்லை, நாடும் நல்லா இருக்கணும், அதுக்காகவும் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நம்முடைய நாடு நல்லா இருக்கணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவையே காப்பாற்ற முடியும். ஆகவே வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் இருக்கிற 40 தொகுதிகள்லையும் நாம் ஜெயிச்சாகணும். அப்படி முழு வெற்றியை பெற்றால்தான் அடுத்த அமையப்போகிற ஒன்றிய ஆட்சியிலையும் நாம் முக்கிய பங்காற்ற முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க இந்த திருமண விழாவில் உறுதி எடுத்துக்கொண்டு 40 நமதே, நாடும் நமதே என்ற முழக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.